சற்று முன் திசேன் விலை பேரூராட்சியில் பாஜக அதிரடியான வெற்றி பாஜகவுக்கு மீண்டும் ஒரு வெற்றி முகம் அதாவது இன்னைக்கு போனா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு தான் சொல்ல முடியும் இன்னைக்கு ஆரம்ப சில இடத்துல இருந்து திருநெல்வேலி அதாவது சிவகா நீலகிரி தொகுதியில் வந்து ஒரு சகோதரி பாஜக வேட்பாளர் வந்து மிகப்பெரிய வெற்றி அடங்கியிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ரெண்டு வேட்பாளர் வந்து பாஜக மூலமா வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க தென்காசியில வந்து அன்பு சகோதரர் ஒருத்தர் வந்து பாஜக வெற்றி அடைஞ்சு வந்திருக்கிறாரு இப்ப அதனையும் தொடர்ந்து திசையன் விலை பேரூராட்சியிலையும் அமோக வெற்றி அடைஞ்சு பாஜக வந்து முன்னிலையில நிக்கிடு ஆக இதை வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு சௌ சௌகரியம் தான் சொல்ல முடியும் அப்புறம் நாம் தமிழர் அதே மாதிரி அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம சொல்ல முடியும் காரணம் என்னன்னா திமுக செய்யாத ஊழலாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து இந்து போக்கு மக்களுக்கு வந்து சொன்ன எதையும் செய்யல கேட்ட வாக்குறுதல் எதையுமே நிறைவேற்றல இதுக்கு வந்து கூட ஜால்ரா தட்டி கூடிய சீப்பு செந்தில் ஏன்னா அந்த ஏரியாத்துக்காக தான் சொல்றேன் சீப்பு செந்திலு இந்த சுந்தரவள்ளி மேடம் இனிமேலாவது கொஞ்சம் ஜால்ராவை அடிக்கிறது பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க இஷ்டத்துக்கு வந்து வாய் வாயிருக்குன்றக்கா என்னென்னமோ பேசுனீங்கல்ல ஆனா பரவாயில்ல நீங்க எல்லாம் இப்படி பேசுறதுனால தானே என்னவோ அனைத்து இப்ப வந்து வர வர வந்து இந்து மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு மிக மாபெரும் எழுச்சியோட தான் வந்து இந்த தேர்தலை பாஜக முன்னால வந்துகிட்டு இருக்கு ஏன்னா போன எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு சீட்டு தான் கொடுத்தாங்க நாலு சீட்டில் ஜெயிக்க முடிஞ்சுது சீட்டும் கம்மி இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம ஆதிமாவோட கூட்டு இல்லாம போயிட்டோம் ஆனாலும் நம்மளுடைய பலத்தை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது அதுக்கு வந்து நம்ம எடப்பாடியாவுக்கு நன்றி தான் சொல்லணும்